அரசாங்க வேலை. காலனா காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசாக இருக்க வேண்டும் என்பார்கள். காரணம், அரசு துறைகளில் வேலை பார்த்தால் எண்ணற்ற சலுகைகள், லோன் வசதி, சமூகத்தில் மரியாதை, யாரும் நம்மை கேள்வி கேட்க முடியாது, உயர்ந்த ஸ்டேட்டஸ், தப்பு செய்தால் டிரான்ஸ்ஃபர் என சகல வசதிகளும் நமக்கு கிடைக்கும். இதனால் மக்களில் பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு அரசு துறை தேர்வை எழுதியாவது எப்படியாவது அரசு வேலை வாங்கிவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இந்நிலையில் அரசு துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு புதிய ஆடை கட்டுப்பாடு வந்துள்ளது. குறிப்பாக அரசு அலுவலகங்களில் வேலை செய்யும் பெண்களுக்கு புதிய ஆடை கட்டுப்பாடு விதிமுறைகள் வந்துள்ளது. இதுகுறித்து தமிழக தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையில், சமீப காலமாக அரசு துறையில் வேலை பார்க்கும் பெண்கள் நாகரிகம் என்ற பெயரிலும் நாகரிக உடை என்ற பெயரிலும் சில ஆடைகளை அணிந்து வருகிறார்கள். ஆனால் அது மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. இதனால் உயர் அதிகாரிகளுக்கு அவ்வப்போது பல பாலியல் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. பொதுவாக பெண்கள் நன்றாக துவைத்த சுத்தமான உடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும். முக்கியமாக சேலை, சுடிதார், சல்வார் கமீஸ் உள்ளிட்ட ஆடைகளை அணிந்து வரலாம். ஆனால் சுடிதார் மற்றும் சல்வார் கமீஸ் அணிந்து வரும்போது மறக்காமல் துப்பட்டாவையும் சேர்த்து அணிந்து வர வேண்டும். குறிப்பாக துப்பட்டாவை கழுத்து பகுதியில் மட்டுமே போட வேண்டும். அதே மாதிரி சேலை உடுத்தி வரும்போது உடலை மறைத்து அணிந்து வர வேண்டும். கண்ணாடி சேலைகளை அணியக்கூடாது. ஏனெனில் ஆடை என்பது மானத்தை மறைக்கத்தான், பிரச்சனைகளை வளர்க்க அல்ல. மேலும் பெண்கள் டிஷர்ட் அணிந்து வருவதும், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வருவதும், ஜீன்ஸ் பேண்டில் கிளிசல் உள்ளதை போல் போட்டு வருவதும், தாவணி உடுத்தி வருவதும் கூடாது. எனவே இந்த புதிய ஆடை கட்டுப்பாட்டை பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கிரிஜா வைத்தியநாதன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் இந்த புதிய ஆடை கட்டுப்பாடு உத்தரவு தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே இது விரைவில் அமலுக்கு வர உள்ளது. இதன் மூலம் அரசு அலுவலகங்களில் வேலை செய்யும் பெண்களுக்கு பாலியல் சீண்டல்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம்.